swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் டு பி ரீமான் இன்டகிரபிள் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்ன மாதிரி இருந்ததுன்னா அது ரீமான் இன்டகிரபிள் அல்லது ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் உதாரணத்துக்கு அது கண்டினியூஸாக இருந்தால் ரீமான் இன்டகிரபிள் அண்ட் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் மோனடானாக இருந்ததுன்னா அந்த இன்டகிரேட்டர் ஃபங்க்ஷன் ஆல்ஃபா அது வந்து மொனட்டான் மட்டும் இல்லை கண்டினியூஸாக இருந்ததுன்னா எஃப் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு அல்ஃபா இது இந்த ரெண்டு தீரத்தையும் வந்து நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ இப்போ அதே அதே இதே டைரக்ஷனில் இன்னும் ஒரு ரெண்டு ரிசல்ட் வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ தியரம் சப்போஸ் தட் சப்போஸ் தேட் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் ஸோ நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் லேட் ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் லேட் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய்கே இஸ் அப்செட் ஆஃப் ஏபி சப்செட் ஆஃப் ஒய் ஒன் லெஸ் தேன் ஒய் டூ லெஸ் தேன் எக்ஸெட்ரா ஒய் கே மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஒய்கே அதாவது ஒரு கே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் எஃப்ங்கிறது வந்து ஏபியிலேருந்து ஆறுக்கு போகக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏபி மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய்கே அதாவது இந்த கே பாயிண்ட்ஸில் மட்டும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் இந்த டொமைனில் எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூவஸ் எக்ஸப்டு ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸெட்ரா ஒய்கே லேட் ஆல்ஃபா ஃப்ரம் ஏகமா பி

இந்த ஆல்ஃபா வந்து நம்ம எப்போதுமே இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸிங் மட்டும் இல்லை அதே நேரத்தில் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சச்சு தேட் ஆல்ஃபா இஸ் கண்டினியூவஸ் அட் ஈச் ஒய்ஜே ஜே ஈக்குவல் டு ஒன் டூ கே ஏற்கனவே அது மோனட்ரானிக்கல் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அதனால் வந்து செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வேர் இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அது வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிளாக இருக்கும் கவுண்டபிள் இன்ஃபைனட்டாக இருக்கும் ஆனால் இந்த பாயிண்ட் ஒய் ஒன் ஒய் டூ ஒய்கே அதிலெலாம் வந்து ஆல்ஃபா கண்டினியூவஸுங்கிறத அசூம் பண்ணிக்கிறோம் ஓகே ஆல்ஃபா கண்டினியூவஸுங்கிறத அசியூம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அசம்ஷனில் நம்ம என்ன சொல்லலாம்னா தென் எஃப் மஸ்ட் பி ரீமான் ஜிஸ் இன்டகரபிள் ஆன் ஏபி அதாவது தட் தட் இஸ் இஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆல்ஃபா எக்ஸிஸ்ட் ஓகே

Print out the finite number of points there for epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that if y belongs to yj minus delta comma yj plus delta then modulus of f of ஒய் மைனஸ் f of ஜே இது வந்து சாரி எஃப் ஆஃப் எஃப் இது வந்து லெஸ் than epsilon பை டூ இந்த மாதிரி என்னால் கண்டுபிடிக்க முடியும் for j ஈக்குவல் to ஒன் டூ ஃபார் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ கே ஏன்னா ரே கே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது கே பாயிண்ட்ஸ் finite நம்பர் ஆஃப் points தான் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் கேல ஒய் ஒன்னுக்கு ஒரு டெல்டா ஒன் ஒய் டூக்கு ஒரு டெல்டா டூ எக்ஸெட்ரா ஒய் கேக்கு டெல்டா கேன்னு எக்ஸிஸ்ட் ஆகும் கண்டினியூஸ் டெஃபனிஷன் யூஸ் பண்ணால் நான் இந்த டெல்டா ஒன் டெல்டா டூ டெல்டா கேலில் மினிமம் எடுத்துக்கிறேன் அப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க எப்சுலனுக்கு ஏதோ ஒரு டெல்டா யூனிக் நம்பர் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா கே சஜ் தட் ஒய் பிலாங்ஸ் டு இந்த ஓப்பன் இன்டர்வல் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆஃப் ஒய் அண்ட் எஃப் ஆஃப் ஜே இஸ் லெஸ் தேன் எப்சிலன் பை டூ கே எப்சுலன் டிவைடட் பை டூ கே ஓகே எஃப்சுலன் டிவைடட் பை டூ கே ஏன் எஃப்சுலன் டிவைடட் பை டூ கேங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி நம்மளால் சரி எஃபு இல்லை ஆல்ஃபா ஏன்னா ஆல்ஃபா தான் கண்டினியூவஸ் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம பார்ட்டிஷியன் கண்டுபிடிக்கணும் பார்ட்டிஷியன் கண்டுபிடிச்சி அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தேன் எஃப்சுலன் சொல்லணும் அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரூஃப் டெக்னிக்காக இருக்குது ஓகே ஏன்னா இன்டெகரல் எக்ஸிஸ்ட் ஆகிறது அதை சொல்கிறத விட பார்ட்டிஷியன் அதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அதோடைய அந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ பார்ட்டிஷியன் இது வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒய் ஒன் ஒய் டூ ஒய்கேலாம் இருக்குது ஒய் ஒன் வந்து இது இது ஒய் ஒன்னாக கூட இருக்கலாம் ஏ ஓகே ஒய் ஒன் வந்து ஏஆ கூட இருக்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரிலேஷன் இது வந்து ஒய்கேன்னு எடுத்துக்கோங்க நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து முதல்ல இதில் வந்து ஸ்மால் ஸ்மால் இன்டர்வல்ஸாக எடுத்துக்கிறேன் ஸ்மால் ஸ்மால் இன்டர்வல்ஸாக எடுத்துக்கிறேன் ஓகே ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய் கேக்கு ஸ்மால் இன்டர்வல்ஸாக எடுத்துக்கிறேன் ஸோ லேட் யூஜே ஈக்குவல் டு ஒய்ஜே மைனஸ் டெல்டா பை டூ விஜே ஈக்குவல் டு ஒய்ஜே ப்ளஸ் டெல்டா பை டூ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் வேர் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ கே வேர் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ கே இப்போ இந்த ஒய் ஒன் ஒய் டூ ஒய் ஒன் வந்து ஏஆ இருக்கலாம் yk வந்து பியாக இருக்கலாம் ஸோ அதனால் அந்த கேஸுக்கு வந்து எப்படி எடுக்கிறான்னா இஃப் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஏ தென் equal ஒன் ஈக்குவல் இங்க ஏன்னா இங்கே வந்து ஒய் ஒன் மைனஸ் டெல்டா பை டூன்னு வரும் அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது அப்போது வந்து யூ ஒன் ஈக்குவல் a ஏன்னு எடுத்துக்கிறேன் u1 ஒன் ஈக்குவல் a ஏ அதே மாதிரி அதே மாதிரி இஃப் ஒய்கே ஈக்குவல் டு பினா நமக்கு வந்து ஒய்கே ப்ளஸ் டெல்டா பை டூ என்னன்னு தெரியாது இந்த கேஸில் வந்து vk வந்து vk வந்து yk தட் இஸ் b ஓகே தட் இஸ் b ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்போ வந்து ஸ்மால் ஸ்மால் சப் இன்டர்வல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இப்போ என்னாகுன்னா தென் தென் பார் இப்போ இந்த intervalsலாம் பாருங்க இன் yj, vj, இந்த இன்டர்வலை பாருங்க இன் yj, vj, விஜே இந்த இன்டர்வல் இஃப் எஸ் டி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் யூஜே கமா விஜே இப்படி இருந்ததுன்னா தென் மாடுலஸ் ஆஃப் ஆல்பா எஸ் மைனஸ் ஆல்பா ஆஃப் டி இது என்னவாக இருக்க போகுது இங்கே ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கோம் இன்டர்வல் கமா விஜேவில் இந்த கேஸெல்லாம் வந்து விட்டுருங்க இந்த கேஸை விட்ருங்க ஏன்னா வந்து இந்த கேஸில் வந்து இங்கே க்ளோஸ்டு இன்டர்வல்னு போடணும் இட் டசன்ட் மேட்டர் ஓகே இப்போது வந்து மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா எஸ் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப்டி இது என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா எஸ் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஒய்ஜே ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஜே மைனஸ் ஆல்ஃபா ஆஃப்டி ஓகே ஆல்ஃபா ஆஃப் ஃபிட்ட்டி இப்போ இங்கே இது ரெண்டுமே வந்து லெஸ் தேன் எஃப்சன் பை டூ கேன்னு தெரியும் எஃப்சன் பை டூ கேன்னு தெரியும் அப்போ இங்கே வந்து என்ன வருதுன்னா எஃப்சலன் பை கே எஃப்சன் பை கே அப்போ இந்த இன்ட்ரவலில் எஸ்ஸுனு எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் இந்த இன்டர்வல்ல யூஜே விஜேங்கிற பாயிண்ட் எடுத்தோன்னா மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா அல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபாஃபியஸ் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஆல்ஃபாப்டி அதோட மாடலஸ் வந்து லெஸ் தேன் எஃப்சலன் பை கே இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ திஸ் இம்ப்ளை திஸ் இம்ப்ளை இப்போ வந்து இதில் உள்ளதுக்கெல்லாம் வந்து இன்ஃபீமம் சுப்ரீமத்துக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன் ஸோ டபிள்யூஜே அல்லது இன்ஃபீமம் ஆஃப் இன்பிமம் ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் டி டி பிலாங்ஸ் விஜே இது என்ன வரப்போகுதுன்னா இது வந்து ஸோ திஸ் தி இன்ஃபீமம் ஆஃப் திஸ் இது வந்து எதுக்குள்ளே வரப்போகுதுன்னா ஓகே ஸோ இங்கே இதுலேயே கன்க்ளூட் பண்ணலாம் ஸோ திஸ் இம்ப்ளை இதுலேருந்து என்ன சொல்லலான்னா ஆல்ஃபா ஆஃப் எஸ் மைனஸ் எப்சுலன் பை கே இஸ் லெஸ் தென் ஆல்ஃபா ஆஃப் டி இஸ் லெஸ் தென் ஆல்ஃபா ஆஃப் எஸ் ப்ளஸ் எப்சுலன் பை கே இப்போ எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டீயை வேரி பண்ணுங்கள் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலான்னா திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஆஃப் எஸ் மைனஸ் எப்சுலன் பை கே

அப்போ இந்த இன்டர்வெல்லில் இன்ஃபிமமும் பார்த்தா சுப்ரீமமும் பார்த்தா ரெண்டுமே வந்து இந்த பர்டிகுலர் நம்பர் ஃபிக்ஸு எக்ஸு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் இன் யூஜே விஜே அப்போ இன்ஃபிமம் மைனஸ் சுப்ரீமம் அல்லது சுப்ரீமம் மைனஸ் இன்ஃபிமம் அதோடைய வேல்யூ வந்து லெஸ் தேன் டூ எஃப்சுலன் பை கே ஓகே லெஸ் தேன் டூ எஃப்சுலன் பை கே ஸோ இந்த அப்சர்வேஷன் நமக்கு தேவையான ஒரு அப்சர்வேஷன் இந்த அப்சர்வேஷன் தேவையானது ஓகே இப்போ வந்து நம்ம ஆல்பா வந்து கண்டினியூவஸ் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு விஷயம் வந்து இங்க சொல்லி இருக்கோம் இப்போ ஆல்பா வந்து ஓகே இப்போ எஃப் வந்து கண்டினியூவஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணனும் லேட் லேட் கே ஈக்குவல் டு ஏகம் அ பி மைனஸ் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் இப்போ இந்த இன்டர்வலில் பாருங்கள் இதை இந்த இதை மறந்துடுங்க இது வந்து யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்டு ஓப்பனு இது வந்து மைனஸ் அப்ப காம்ப்ளிமெண்ட் இது வந்து ஓப்பன் செட்டுடைய காம்ப்ளிமெண்ட் க்ளோஸ்டு ஸோ இந்த செட்டு இன்டர்செக்ஷன் வித் காம்பாக்ட் செட் ஸோ அதனால கே வந்து காம்பாக்ட் கே இஸ் அ காம்பாக்ட் சப்செட் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏகமா பி இப்போ எஃப் வந்து கண்டினியூவஸ் Since F is continuous on the compact set, the compact set K for epsilon greater than 0, there exists a delta 1 greater than 0 such that if X comma Y belongs to K with மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் ஒய் லெஸ் than டெல்டா ஒன்றுன்னா தென் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் epsilon ஓகே இஸ் லெஸ் தேன் epsilon இது எப்போன்னா x, y வந்து இந்த கேங்கிற செட்டில் இருந்ததுன்னா இப்போ இந்த கேங்கிற செட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன வரப்போது ஏன்னா கிவன் ஸோ இது ஒரு அப்சர்வேஷன் இது ஒரு அப்சர்வேஷன் ஏன்னா எஃப் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் கிவன் எஃப் இஸ் பவுண்டட் கிவன் எஃப் ஃப்ரம் ஏக்கம் பி டு ஆர் இஸ் பவுண்டட் ஏன்னா பவுண்டட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம ரீமான் இன்டகிரேஷன் அல்லது ரீமான் ஸ்டில்ஜியஸ் இன்டகிரேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இஸ் அ பவுண்டட் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் திஸ் இன்டர்வல் ஸோ இதை ஸ்டேட்மெண்ட்டை வந்து பவுண்டடியும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க

கண்டினியூவஸ் அட் ஒய்ஜேங்கிறத யூஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் அல்லது ஒரு ஃபேக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எஃப் வந்து கண்டினியூவஸ் ஆன் திஸ் செட் கேங்கிறது வந்து ஏக்கமாகபி மைனஸ் இந்த யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஓப்பன் இன்ட்ரவல் அதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே ஃபேக்டை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எஃப் பவுண்டடை வச்சுட்டு இங்கே இது பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ பார்ட்டிஷியனை வந்து டிஃபைன் பண்ணணும் ஸோ நம்ம எப்படி பார்ட்டிஷனை டிஃபைன் பண்ணுறோன்னா லெட் பி ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ் என் பிஎ பார்ட்டிஷியன் ஆஃப் ஏபி என்ன மாதிரி பார்ட்டிஷியன்னா சாட்டிஸ்ஃபையிங் சேட்டிஸ்ஃபையிங் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து என்னென்னா எக்ஸு ஜே மைனஸ் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் இது வந்து லெஸ் தேன் டெல்டா இது வந்து லெஸ் தேன் டெல்டா ஏற்கனவே பார்ட்டிஷியன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போது எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அதை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நான் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து சரி டெல்டா இல்லை இது டெல்டா ஒன் இது வந்து டெல்டா ஒன் ஓகே அதே நேரத்தில் இங்கே நம்ம வந்து இங்கே டெல்டா தேர் எக்ஸிஸ் அ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ இங்கே தீரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது தேர் எக்ஸிஸ் அ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து இன்னொரு கண்டிஷனும் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த டெல்டாவை வந்து லெஸ் தேன் எப்சல் இருக்கிற மாதிரியே நான் சூஸ் பண்ணுறேன் ஓகே டெல்டா வந்து லெஸ் தேன் எஃப்சலன் இருக்கிற மாதிரியே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் இங்கே அந்த அதை வந்து இங்கே மாற்றி எழுதியிருக்கேன் டெல்டா இஸ் லெஸ் தேன் எப்சுலனுங்கிறது நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால் அந்த டேம் அங்கே அந்த கண்டிஷன் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த பார்ட்டிஷன் நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் லெஸ் தேன் டெல்டா ஒன் லெஸ் தேன் டெல்டா ஒன்னு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டிஷன்ஸ்லாம் போடுறேன்னா யூஜே விஜே எல்லாமே இதில் இருக்குது நம்பர் ஒன் யூஜே ஹம் விஜே இது எல்லாமே வந்து பியில் இருக்குது ஓகே யூஜே விஜே எல்லாமே வந்து பியில் இருக்குது ரெண்டாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு பீனா இம்ப்ளைஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூனியன் j equal to ஒன் to என் uj விஜே ஓகே அதாவது இந்த பார்ட்டிஷியனில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டும் இந்த யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸில் இல்லை யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸில் இல்லை ஓகே அது வந்து இதே கண்டிஷன் வந்து இந்த யூஜே கும் வந்து பொருந்து. ஏன்னா யூஜே விஜே வந்து ஓப்பன் செட்டில் இல்லை ஓப்பன் செட்ஸில் இல்லை Okay. So இது இது ஒரு condition. j equal to 1 to n.

ஸோ இது பை டெஃபனிஷன் இது வந்து சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ தட் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே டைம் டெல்டா அல்ஃபாஜே டைம்ஸ் டெல்டா அல்ஃபாஜே ஜஸ்ட் அந்த டெஃபனிஷனை யூஸ் பண்ணி டெல்டா அல்ஃபாஜே காமன் ஃபேக்டரை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இந்த சம்மை வந்து நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறேன் சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என்

டெல்டா சாரி ஐ டெல்டா அல்ஃபா ஐ ப்ளஸ் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ ஸோ இங்கே வந்து ஐக்கு பதிலாக இங்கே வந்து என்னென்னா சச்சி தேட் எக்ஸு ஐ பிலாங்ஸ் டு யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யுகே அதாவது எக்ஸ்ஐ வந்து இதில் ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதியிருக்கேன் எக்ஸ்ஐ வந்து இதில் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி தனியாக எழுதிருக்கேன் எக்ஸ்ஐ நாட் பிலாங்ஸ் டு யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூகே ஓகே ஏன்னா வந்து எனக்கு பார்ட்டிஷியனில் யூ ஒன் யூ டூ எல்லாமே இருக்குதுன்னு தெரியும் யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூகே இருக்குன்னு தெரியும் அதே நேரத்தில் அது இல்லாத பாயிண்ட்ஸும் இருக்குது அது இல்லாத பாயிண்ட்ஸும் இருக்குது ஓகே ஸோ அதனால சம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ எக்ஸ்ஐ வந்து சாரி எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ இல்லை எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் வந்து இந்த பாயிண்ட்டாக இருக்குது எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் இந்த பாயிண்ட்டாக எக்ஸ் ஐ கிடையாது எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் இந்த மாதிரி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் வந்து இதில் இதில் ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ் ஐங்கிறது எந்த பாயிண்டாக இருக்க போகுது ஓகே எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் ஸோ இப்போ இதை பார்க்கணும் இஃப் இஃப் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு யூஜே தென் எக்ஸ் ஐங்கிறது வந்து விஜேயாக இருக்க போகுது இஃப் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு யூஜே தென் எக்ஸ் ஐ ஈக்வல் டு விஜேயாக இருக்க போகுது என்ன ரீசன்னா சப்போஸ் எக்ஸ்ஐ வந்து நாட் ஈக்குவல் டு விஜேன்னு வச்சுக்கோங்க நாட் ஈக்குவல் டு விஜே ஆனால் அதாவது இந்த மாதிரி இருக்குது இது வந்து யூஜே இது வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஒன்று இங்கே வந்து விஜே இப்போ பார்ட்டிஷியனில் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து விஜேயாக இருக்க போதா அல்லது விஜேக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டை இப்போ நம்ம வந்து என்ன கிளைம் பண்ணுறோன்னா இதுதான் வந்து எக்ஸ்ஐன்னு சொல்கிறோம் இந்த விஜே தான் வந்து எக்ஸ்ஐன்னு சொல்கிறோம் எதனால் எதனாலன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்ஐ வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடியே எக்ஸ்ஐ வந்துட்டுன்னா எக்ஸ்ஐ பிலாங்ஸ் டு த இன்ட்ரவல் யூஜே கமா விஜே ஆனால் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம் இங்கே என்ன எடுத்திருக்கோம்னா எக்ஸ் வந்து இந்த பார்ட்டிஷியனில் இருந்ததுன்னா எக்ஸு வந்து இந்த யூனியன்லேயே இல்லை இந்த யூனியனில் இல்லைன்னா இந்த ஒவ்வொரு இன்டர்வல்லேமே இல்லை இந்த ஒவ்வொரு இன்டர்வல்லேமே இல்லை ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் வரோன்னா எக்ஸ்ஐ இங்கே என்ன சொல்ல வரோம் இங்கே வந்து என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணிருக்கோம்னா X வந்து பார்ட்டிஷியனில் இருந்ததுன்னா இம்ப்ளை X நாட் in UJ, VJ விஜே J equal to 1 ஒன் டூ கே பர் ஜே to 1 ஒன் K கே ஓகே சாரி இங்கே ஜே ஈக்குவல் to ஒன் to ஒன் டூ கே ஏன்னா நம்மகிட்ட கே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது என் பாயிண்ட்ஸ் இல்லை 1 to K ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா இந்த அப்சர்வேஷனை யூஸ் பண்ணோன்னா எக்ஸ்ஐ வந்து விஜேயாக தான் இருக்க போகுது அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் யூஜேன்னா எக்ஸ்ஐ வந்து விஜேயாக தான் இருக்க போகுது ஸோ இந்த அப்சர்வேஷனை யூஸ் பண்ணலாம் இந்த அப்சர்வேஷனை யூஸ் பண்ணோன்னா இந்த டேம் என்ன வரப்போகுது அப்போ இந்த ஸோ அண்ட் அண்ட் டெல்டா ஆல்ஃபா ஐ இந்த பர்டிகுலர் இது என்ன வரும்னா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் அப்போ இங்கே என்ன வரப்போகுதுன்னா இது வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ்ஐ மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் தட் இஸ் ஆல்ஃபா ஆஃப் யூஐ சாரி யூஜே மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் விஜே ஆல்ஃபா ஆஃப் யூஜே மைனஸ் ஆல்ஃபா விஜே ஆல்ஃபா ஆஃப் யூஜே மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் விஜே என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சன் பை கே ஏன்னா எஸ்ஸு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எஸ்ஸு இதில் எந்த இந்த இன்டர்வலில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஓகே ஸோ நான் இங்கே வந்து எஸ் டி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எஸ்ஸு வந்து க்ளோஸ்ட் இன்ட்ரவல் க்ளோஸ்ட் இன்ட்ரவலில் எடுத்தோன்னா எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் ஆல்ஃபா ஆஃப் எஸ் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் டி இது வந்து லெஸ் தேன் எப்சுலன்ட் பைக்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை பைக்கே இது வந்து கண்டினியூட்டிலேருந்து வருது இதுலேருந்து கண்டினியூவிட்டிலேருந்து வருது ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை பைக்கே ஸோ இந்த மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்க போது இந்த மாதிரி வந்து இதில் உள்ள கே பாயிண்ட்ஸும் வரப்போகுது இதில் உள்ள கே பாயிண்ட்ஸும் வரப்போகுது ஏன்னா வந்து யூ ஒன் யூ டூ எல்லாம் யூகே அது வரைக்கும் எல்லாமே வந்து பியில் இருக்குது சின்ஸ் யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூகே இது எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு பிங்கிறதுனால ஸோ இங்கே வந்து ஐ வந்து எத்தனை ஐக்கு வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் கோயிங் டு பி யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூகே ஒன்லி கே இங்கே வந்து கே டர்ம்ஸ் தான் இருக்குது கே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து எக்ஸாக்டாக கே ஐஸுக்கு தான் வந்து இந்த இது ட்ரூவாக இருக்க போகுது நம்மளால் வந்து ஐ வந்து கே நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் ஐ வந்து கே நம்பர்ஸுக்கு தான் வந்து இது ட்ரூவாக இருக்க போகுது அப்போ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன ஆக போகுதுன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் சமேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ என் யு எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் எக்ஸ் ஐ ஐ மைனஸ் ஒன் பிலாங்ஸ் டு யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூ இந்த மாதிரி எத்தனை டேம் இருக்க போது கே டேர்ம்ஸ் தான் இருக்க போகுது ஸோ கேபிட்டல் எம்ஐ மைனஸ் ஸ்மால் எம்ஐ இன்டு டெல்டா ஆல்ஃபா ஐ இது வந்து என்னவாக இருக்க போதுனா திஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ என் கேபிட்டல் எம்ஐ மைனஸ் ஸ்மால் எம்ஐ டைம்ஸ் எஃப்ஸலன் பை கே டைம்ஸ் எஃப்சலன் பை கே ஸோ இதே மாதிரி கே டர்ம்ஸ் தான் இருக்க போகுது இதில் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் பிலாங்ஸ் யூ ஒன் யூ டூ uk யுகே k கே இருக்கப் தான் இருக்க remaining terms டேர்ம்ஸ்லாம் இந்த சம்மில் எழுதியாச்சு ரிமைனிங் terms எல்லாம் இந்த சம்மில் எழுதியாச்சு ஏன்னா எக்ஸ் ஒன் யூ ஒன்னாக இருக்கலாம் யூ டூவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு டேர்மாக இருக்கலாம் ஓகே எக்ஸ் வந்து u1 ஒன்னா okay. x2 வந்து v2 டூ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து x3 பாப்போம் x3 வந்து யூ டூவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பாயிண்ட்ஸாக இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளால் இந்த சம்மில் வந்து எக்ஸாக்டாக கே டேர்ம்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் எக்ஸாக்டாக கே டேர்ம்ஸ் ஸோ எல்லா ரிமைனிங் டேர்ம்ஸும் வந்து இந்த இந்த டேர்மில் இருக்கு இந்த சம்மில் இருக்குது அப்போ இந்த கே டேர்ம்ஸில் கே டேர்ம்ஸுக்கு நம்ம ஒரு பவுண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சம் ஆஃப் கே டேம்ஸுக்கு ஒரு பவுண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்னென்னா சம்மேஷன் ஐ ஈக்வல் டு ஒன் டூ என் கேபிட்டல் எம்ஐ மைனஸ் ஸ்மால் எம்ஐ இன்டூ எஃப்ஸ் பை கே சின்ஸ் எஃப் ஆஃப் டி

x i minus 1 belongs to u 1 u 2 etcetera u k in the sum n, n, s capital m i minus small m i into delta alpha i is less than or equal to this less than or equal to in the term oh, summation i equal to 1 to n x i minus 1 belongs to u 1 u 2 etcetera u k mi மைனஸ் எம்ஐ mi epsilon by k, இது வந்து less than டு டூ எம் இன் டு கமேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ என் ஆனால் வித் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் பிலாங்ஸ் டு யூ ஒன் எக்ஸட்ரா யூகே எப்சுலன் பைகே ஸோ இது வந்து என்ன வர நான் 2m times epsilon, 2m times epsilon, டைம்ஸ் ஏன்னா வந்து இந்த சம்மில் கே டேர்ம்ஸ் தான் இருக்குது இந்த சம்மில் கே டேர்ம்ஸ் தான் இருக்குது இதில் இந்த சம்மில் உள்ள ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அந்த ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்போது இங்கே அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்மை ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு சம்மு வந்து லெஸ் தேன் டூ எம் இன்ட்டு எஃப்ஸலன் லெஸ் தேன் டூ எம் இன்டூ அல்லது லெஸன் ஆர் ஈக்குவல் டு டூ எம் இன்ட்டு எஃப்சலன் ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது டேர்ம் பார்க்கலாம் சமேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டு என் capital M i minus small mi into delta alpha i into delta alpha i Boom. where x i minus 1 does not belongs to u 1 u 2 etc u k. If x i minus 1 not equal to u 1 u two etc u k then P is is chosen such that XI minus XI minus एक्स मैन वन इजे डेलटा वन इजे डेलटा वन अभी पींग्रे पार्टीशन नम्बर एक्न चूस पड़ो इन पींग्रे पार्टीशन यूजे विजेल ओके जेक्वल वन टू K அதே நேரத்தில் இந்த பார்ட்டிஷனில் உள்ள வேறு எந்த பாயிண்ட்டும் வந்து இந்த யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸில் இல்லை இன் அடிஷன் டு திஸ் ஒன் மோர் கண்டிஷன் நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் வந்து யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யூகே இந்த மூணு கண்டிஷனையுமே இந்த எந்த பாயிண்ட்டுமே இல்லை எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் வந்து இதில் உள்ள எல்லா பாயிண்ட் எந்த பாயிண்ட்டுமே இல்லை அப்படி இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ் ஐ அப்படிங்கிற நெக்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்ஐ அண்ட் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் லெஸ் தேன் டெல்டா ஒன் இப்படி எடுத்திருக்கோம் ஓகே ஸோ இந்த பார்ட்டிஷனில் ரெண்டு கண்டிஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூணாவது கண்டிஷன் இது மூணாவது கண்டிஷன் இது பார்ட்டிஷனில் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம் இதோடைய அட்வான்டேஜ் என்ன வருதுன்னா திஸ் இம்ப்ளைஸ் இஸ் கண்டினியூவஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஐ ஓப்பன் இன்ட்ரவலில் கண்டினியூவஸாக இருக்குது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கண்டினியூவஸாக இருக்குது ஓகே க்ளோஸ்ட் இன்ட்ரவலில் கண்டினியூஸாக இருக்குது இப்போ இங்கே இதில் வந்து இந்த என் பாயிண்ட் வந்து வீக்கேயாக இருக்கலாம் என் பாயிண்ட் வீக்கேயாக இருந்தாலும் இது வந்து கண்டினியூவஸ் அதுதான் நம்மளுடைய அசம்ஷன் இஸ் கண்டினியூவஸ் ஆன் கே விச் ஏக்கமா பி மைனஸ் யூனியன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ கே UJ, VJ okay UJ, VJ உதாரணத்துக்கு வேணும்னா ஒரே ஒரு இன்டர்வல் எடுத்து பாருங்க அதாவது இது வந்து U1 இது வந்து V1 ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதோடைய காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்னா ஏ யூ ஒன் வி ஒன் பி இதுதான் வந்து இதோடைய காம்ப்ளிமெண்ட் இதுதான் கேங்கிற செட்டு அப்போ யூ ஒன் இந்த இன்டர்வல்ல பார்க்கும்போது யூ ஒன்ல கண்டினியூவஸ் இந்த இன்டர்வல்ல பார்க்கும்போது வி ஒன்ல கண்டினியூவஸ் ஓகே ஸோ இது கண்டினியூவஸுங்கிறதுனால இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் லெஸ் தேன் டெல்டாங்கிறதுனால எம்ஐ மைனஸ் ஸ்மால் எம்ஐ இது வந்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸலன் இந்த இன்டர்வல் எந்த இன்டர்வல்ல எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் கமா எக்ஸ்ஐங்கிற இன்டர்வலில் நம்ம சுப்ரீமம் மைனஸ் இன்ஃபீமம் பார்த்தோம்னா திஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சன் என்ன ரீசன்னா எஃப்எஸ் கண்டினியூவஸ் ஆன் ஏபி எஃப்எஸ் கண்டினியூஸ் ஆன் ஏபி அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது கண்டினியூவஸ் ஆன் இன்டெர்வல் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் கமா எக்ஸ்ஐங்கிறதுனால அப்போது இந்த டேர்ம் வந்து லெஸ்தனார் ஈக்குவல்ட் எப்சுலன் ஃபார் இச் சர்ச் பாயிண்ட் ஃபார் இச் சர்ச் பாயிண்ட் அப்போ இந்த எம்ஐ கேப்பிட்டல் எம்ஐ மைனஸ் ஸ்மால் எம்ஐ வந்து லெஸ்தனார் ஈக்குவல் டு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்டு எப்சலன் வென்வர் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் டஸ்நாட் பிலாங்ஸ் டு யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா யுகே இப்போ இதில் வந்து இந்த சம்மலை வந்து எப்சுலன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அது வந்து எல்லாத்தோடையும் மல்டிப்ளை இருக்குது இதில் வந்து எக்ஸாக்டாக என் மைனஸ் கே டாம்ஸ் தான் இருக்குது ஸோ இதை பார்க்கும் போது திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எப்சுலன் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ என் டெல்டா அல்ஃபா ஐ இங்கே வந்து என் மைனஸ் கேட்டார்ஸ் தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் எழுதும்போது மீதி உள்ள கே டாம்ஸையும் ஆட் பண்ணி எழுதுக்கிறேன் மீதி உள்ள கே டேம்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன் எதனாலனா இந்த டோட்டல் சம்மு வந்து ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏன்னு வரப்போகுது டோட்டல் சம்மு ஸோ இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சுலன் இன்டு ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஓகே இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா அப்பர் சம் பி எஃப் ஆல்பா மைனஸ் லோயர் சம் பி எஃப் ஆல்பா ரெண்டு சம்மா பிரிச்சோம் ஃபஸ்ட் சம் வந்து டூ எம் இன்டூ எப்சுலன் வந்தது ஃபர்ஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்ம் வந்து எப்சுலன் இன்டூ ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ இப்படி வந்தது ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எம் Plus alpha of minus alpha of A times ஆல்ஃபா இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்க எப்சுலனுக்கு ஒரு பார்ட்டிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்பர் சம் மைனஸ் லோயர் ஓகே அதனால ஏற்கனவே நம்ம வந்து சீக்வன்ஸ் கன்வெர்ஜன்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வந்து

ஸோ இங்கே நெவர்த்து இங்கே இந்த ஃபேக்ட் என்னென்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் ஆன ஃபைனேட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுன்னா ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெகரபுள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்டினியூட்டிக்கு மட்டுந்தான் சொன்னோம் இங்கே வந்து கண்டினியூஸ் எக்ஸப்ட் ஆன ஃபைனேட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்லையும் வந்து ரீமான் சில்ஜியஸ் இன்டெகபுல்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் ஸோ இ இதே மாதிரி கம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் மூலமாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகபிள்ங்கிறத சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப் சப்போஸ் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி இதோட அர்த்தம் என்னென்னா ஃப்ரம் ஏ அ பி டு ஆர் இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் ஓகே இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இன்டகிரபிள் அண்ட் எம் லெசன் ஆர் டு எஃப் ஆஃப் டி லெசன்ஆர்இகோல் டு கேபிட்டல் எம் ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஏபி இஃப்ங்கிறத விட சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகே இஃப் பை ஃப்ரம் ஸ்மால் எம் டு ஆர் இஸ் கண்டினியூவஸ் இப்படி இருந்ததுன்னா தென் ஹெச் ஈக்குவல் டு பை காம்போசிஷன் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் ஓகே ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம லேட்டராக வரக்கூடிய ரிசல்ட்ஸில் பார்க்கலாம் ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் ஃபைவ் கண்டினியூவஸ்ஸுங்கிறதுனால நான் ஒரு யூஷுவலான ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன் ஸோ ப்ரூஃப் ஃபார் எஃப்சன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தேட் எம் லெசன் ஆர் ஈக்குவல் டு எஸ் லெஸ் தேன் டி லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் implies modulus of phi of s minus phi of t is less than epsilon. இது வந்து phi வந்து continuous இருந்து இது direct்ன வந்துரும். இப்போ, as f belongs to r of alpha implies, for every epsilon there is a delta. so, நாங்க வந்து epsilonக்கு பதல delta square use பண்ணிக்கிறான். so, there exists a partition a partition p

ஸோ நான் எஃப்சன் ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயருக்கு ஒரு பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன் ஓகே ஃபார் எஃப்ஸுலன் ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயருக்கு ஒரு பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஹெச் ஃபை காம்போசிஷன் எஃப் வந்து ரீமான் இன்டகிரபுல்னு சொல்லணும் ஸோ இங்கேயே வந்து அதே மாதிரியான ஐடியா தான் ஸோ நவு கன்சிடர் ஓகே ஸோ லெட் கேபிட்டல் எம்ஜே ஸ்டார் இது வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் ஃபை ஆஃப் டி

இப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று இந்த இந்த சம்மை நம்ம மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணலாம் ஸோ இந்த சம்மை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணுறோன்னா திஸ் ஈக்குவல் டு சமேஷன் அல்லது லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஐ இன் ஐ பிலாங்ஸ் டு ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் சச்சி தேட் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே இஸ் லெஸ் தென் டெல்டா So, either the graph capital m j minus small m j is less than delta and b equal to b equal to uh, set of all i belongs to 1 2 3 etc n such that capital MJ minus small m j is greater than or equal to delta the capital m i small m i is greater than the usual on uh, terms uh, where capital m j equal to supremum of f of t

लोयर्म इतना समेशन जे टू वन टू एमजे स्टार माइनस मैनस्मजे स्टार डेल्टा अल्फा जे प्लस आई बिलांग्स अलग जे टू बी ஓகே ஏன்னா வந்து ஒன்று இது ட்ரூவாக இருக்க போகிறது அல்லது இது ட்ரூவாக இருக்க போகுது கரெக்டு தானே ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் பார்க்குறோம் ஒன்று சுப்ரீமம் மைனஸ் இன்ஃபியூமம் லெஸ் தென் டெல்டாவாக இருக்க போது அல்லது சுப்ரீமம் மைனஸ் இன்ஃபியூமம் ஆஃப் எஃப் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டெல்டாவாக இருக்க போது இந்த சப் இன்ட்ரவலில் இப்போ இந்த சப் சப் இன்ட்ரவலில் என்ன வரப்போகுது இப்போ சுப்ரீமம் மைனஸ் இஃப் ஐ பிலாங்ஸ் இஃப் ஜே பிலாங்ஸ் டு ஏ திஸ் இம்ப்ளைஸ் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே இஸ் லெஸ் தென் டெல்டா இஸ் லெஸ் தென் டெல்டா அண்ட் ஸ்மால் எம் லெசனார் ஈக்வல் டு ஸ்மால் எம்ஜே லெசன்ஆர் ஈக்வல் டு கேபிட்டல் எம்ஜே லெசனார் ஈக்வல் டு கேபிட்டல் எம் அப்போ இந்த கண்டிஷன் வந்துடுது இந்த கண்டிஷன் வந்துடுது எஸ்ஸு பிட்வீன் ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் எஸ் டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டான்னா phi of s minus phi of t வந்து less than epsilon, phi of s minus phi of t is less than epsilon so, அதை யூஸ் பண்ணோன்னா ஸோ திஸ் implies, hence, ஹென்ஸ் ஃபை ஆஃப் எம்ஜே மைனஸ் phi ஆஃப் capital எம்ஜே இஸ் லெஸ் தேன் epsilon, இஸ் லெஸ் தேன் epsilon, இப்போ இதிலிருந்து என்ன சொல்லலாம் திஸ் இஸ் லெஸ் தேன் அப்சுலன்ட் இப்போ இதிலேருந்து ஹெச்க்கு உள்ள ரிலேஷன் என்ன Okay, note that h of t equal to pi of f of t, pi of f of t. So, on the if xj minus one less than or equal to t less than or equal to xi implies h of t, h of t belongs to ஸ்மால் எம்ஜே ஸ்டார் கேபிட்டல் எம்ஜே ஸ்டார் ஏன்னா வந்து ஸ்மால் எம்ஜே ஸ்டார்ங்கிறது இந்த இன்டர்வெல்ல இன்ஃபீமம் கேபிட்டல் எம்ஜே ஸ்டார்ங்கிறது வந்து இந்த இன்டர்வெல்ல சுப்ரீமம் ஆஃப் டி வந்து இந்த இன்டர்வலில் வந்துருது ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து இந்த இன்டர்வலில் வந்துருது அப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரப்போகுது தட் இஸ் தட் இஸ் ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டி

கம்மா கேப்டே ஸ்டார் என்ன ஃபை ஆஃப் எஃப் டி அதே நேரத்தில் டி பிலாங்ஸ் டூ இந்த இன்டர்வல் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் லெசன்ஆர்ஸ் எஃப் டி இது எங்கே இருக்கும் எஃப் ஆஃப்டி வந்து பிட்வீன் ஸ்மால் எம்ஜே அண்ட் கேபிட்டல் எம்ஜே ஏன்னா ஸ்மால் எம்ஜேங்கிறது வந்து இன்ஃபிமம் டிஸ் இன்டர்வல் கேபிட்டல் எம்ஜேங்கிறது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன் திஸ் இன்ட்ரவல் ஓகே சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப்டி இன் திஸ் இன்ட்ரவல் ஓகே ஸோ இப்போ இது அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் ஜே எங்கே இருக்குது நோட் தேட் ஜே பிலாங்ஸ் டு ஏ ஜே பிலாங்ஸ் டு ஏன்னா இம்ப்ளைஸ் எம்ஜே மைனஸ் எம்ஜே இஸ் லெஸ் தேன் டெல்டா அது அந்த மாதிரி தான் வந்து ஜே எடுத்திருக்கோம் அந்த மாதிரி தான் ஜே எடுத்திருக்கோம் ஸோ இது திஸ் இம்ப்ளைஸ்

எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் எஸ் இந்த இன்டர்வலில் வரப்போகுது அதனால் ஃபைவ் ஆஃப் டி மைனஸ் ஃபைவ் ஆஃப் எஸ் இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து என்னவா வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் எப்சுலன் வரப்போகுது திஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஏன்னா பை கண்டினியூட்டி அசம்ஷன் பை கண்டினியூட்டி அசம்ஷன் அது ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கோம் ஃபார் எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தெர் இஸ் அ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் இஸ் தட் இஃப் எஸ் அண்ட் டி எஸ்கமா டி பிட்வீன் த இன்டர்வல் கே ஸ்மால் எம் டு கேபிட்டல் எம் அண்ட் மாடலர்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் டி லெஸ் தேன் டெல்டானா மாடலஸ் ஆஃப் ஃபைவ் ஆஃப் எஸ் மைனஸ் ஃபைவ் ஆஃப் டி லெஸ் தேன் எஃப்சுலன்ட் ஓகே ஃபைவ் ஆஃப் எஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப்டி லெஸ் தேன் எஃப்சுலன்ட் இப்போ நான் இங்கே இன்னொரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன் எ டெல்டா பிலாங்ஸ் டு ஜீரோ டு எஃப்சுலன்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போது இங்கே டீக்கமாக எஸ் வந்து இந்த இன்ட்ரவலில் இருக்குது ஜேத்து சப் இன்ட்ரவலில் இருக்குது

இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் டெல்டாங்கிறதுனால பை கண்டினியூவிட்டி ஆஃப் ஃபைவ் ஆஃப் டி மைனஸ் ஃபைவ் ஆஃப் எஸ் லெஸ் தேன் எஃப்லன் வரப்போகுது வென்னவர் டி கமா எஸ் பிலாங்ஸ் டு த ஜேத்து இன்டர்வல் இப்போ மறுபடியும் வந்து எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டீயை வேரி பண்ணுங்கள் வேரி பண்ணி இன்ஃபீமம் கண்டுபிடிங்க இந்த இன்டர்வலில் அதே மாதிரி சுப்ரீமம் கண்டுபிடிங்க ஸோ இன்ஃபியூமமும் சுப்ரீமும் இந்த ஸோ பை ஃபிக்ஸிங் எஸ் ஸோ ஃபிக்ஸ் எஸ் ஃபிக்ஸ் எக்ஸ் இந்த எஸ் எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டீயை வேரி பண்ணிங்கன்னா வி கேன் ஷோ ஃபை ஆஃப் எஃப் ஆஃப்எஸ் மைனஸ் எஃப்சுலன் இஸ் லெஸ் தேன் எம்ஜே ஸ்டார் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஜே ஸ்டார் லெஸ் தென் ஃபை ஆஃப் எஃப் ஆஃப்எஸ் பிளஸ் எஃப்சுலன் அதாவது இந்த ஸ்மால் எம்ஜே ஸ்டார் கேபிட்டல் எம்ஜே ஸ்டார் இது ரெண்டும் வந்து Phi of EOF minus EPSILON, Phi of F OF S plus EPSILON कுள்ள தான் இருக்கப் போது, அப்போல் இந்து久zi number, capital MJ star minus small MJ star, அதுக் குள்ள distance வந்து என்னவா வா இருக்கப் போது நா, 2 EPSILON் admitsல் இருக்கப்போது, So this implies MJ star minus MJ star, இதோடிய distance வந்து என்னவா வா இருக்கப் less than 2 EPSILON, less than 2 EPSILON, என்ன, Just இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ எப்சலன்ட் வரும் ஸோ இன் பிட்வீன் நம்பரோட டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் டூ எப்சிலன்ட் இது எப்படின்னா வென் ஜே பிலாங்ஸ் டு ஏ வென் ஜே பிலாங்ஸ் டூ ஏ வென் ஜே நாட் பிலாங்ஸ் டு ஏனால் நம்ம வந்து வேறு மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸை கொண்டு வரணும் ஏன்னா இந்த சம்மர் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் ரைட் சம்மர் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் ஜே பிலாங்ஸ் டு ஏ அதை டேக்கிள் பண்ணியாச்சு ஜே பிலாங்ஸ் டு பி தட் இஸ் ஜே டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னால் அதை எப்படி

டெல்டா இன் இன்ட்டு டேர்ம் பாருங்கள் இங்கே டெல்டா வந்து ஸோ திஸ் இஸ் லெஸ்தன் ஆர் ஈகோல் டு நோட் தட் இஃப் ஜே பிலாங்ஸ் டு பி இஃப் ஜே பிலாங்ஸ் டு பி டெல்டா இஸ் லெஸ்தன் ஆர் ஈகோல் டு கேபிட்டல் எம்ஜே இன்டு ஸ்மால் எம்ஜே ஸோ இது என்ன வரப்போகுதுன்னா கம்மிஷன் ஜே பிலாங்ஸ் டு பி கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே இன்ட்டு டெல்டா அல்பா ஜே ஓகே இன்ட்டு டெல்டா ஆல்ஃபா ஜி இப்போ கேபிட்டல் எம்ஐ கேபிட்டல் எம்ஐ மைனஸ் ஸ்மால் எம்ஐ இன்ட்டு டெல்டா அல்ஃபா ஜே இப்போ இது வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் எஃப் ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம் பிஎஃப் ஆல்ஃபா ஓகே ஏன்னா இது வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சமில் இது ஒரு பார்ட்டு தான் இது ஒரு பார்ட் ஏன்னா சம்மேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஏங்கிற டம்மா நம்ம லீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த சம் வந்து லெஸ் தேன் திஸ் ஆனால் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வந்து லெஸ் தேன் டெல்டா ஸ்கொயர் நம்ம பார்ட்டிஷனை வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா டெல்டா பாசிட்டிவ்ங்கிறதுனால டெல்டா பாசிட்டிவ்ங்கிறதுனால டெல்டாவை கேன்சல் பண்ணால் சம்மேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி டெல்டா ஆல்ஃபா ஜே இஸ் லெஸ் தேன் டெல்டா இதை கன்க்ளூட் பண்ணலாம்

less than or equal to k ங்கரதை யூஸ் பொண்ணும்னா mj star minus mj star இது வந்து less than or equal to 2k ந் வரப்போது so summation j belongs to b 2k into delta alpha j இப்படி வரப்போது என்ன mod h of t is bounded h is bounded so அதை யூஸ் பொண்ணும்னா this is less than or equal to 2k ந் வரப்போது where k is satisfying this condition for all t belongs to a b அப்போ இந்த சம் என்ன வர போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் டூ கே இன்டூ டெல்டா ஏன்னா சம்மேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி டெல்டா அல்ஃபா ஜேங்கிறதுனா லெஸ் தேன் டெல்டா ஸோ அதனால் இது வந்து டூ கே இன்டூ டெல்டா தட் இஸ் பட் டெல்டா இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன்ட் ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் டூ கே இன்டூ எஃப்சுலன்ட் திஸ் இஸ் லெஸ் தேன் டூ கே இன்டூ எஃப்சுலன்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து நம்ம டெல்டாவை வந்து லெஸ் தேன் எஃப்சுலன் சூஸ் பண்ணோன்னா டெல்டா டெல்டா இஸ் லெஸ் தேன் எஃப்சலண்ட் அப்போ இங்கே வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்மில் அப்பர் சம் பிஹெச் ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம் பிஹெச் ஆல்ஃபா இதை வந்து ரெண்டு சம்மாக ஸ்ப்ளிட் பண்ணோம் ஜே பிலாங்ஸ் டு ஏ எம்ஜே ஸ்டார் மைனஸ் எம்ஜே ஸ்டார் டெல்டா அல்ஃபா ஜே ப்ளஸ் ஜே பிலாங்ஸ் டு பி எம்ஜே ஸ்டார் மைனஸ் எம்ஜே ஸ்டார் into delta alpha j இந்த term வந்து 2 epsilon விட கம்மியா இருக்குன் சொல்லிருக்கும் whenever j belongs to a அதனால வந்து இங்க என்ன சொல்லால்லான் j belongs to a 2 epsilon into delta alpha j plus j belongs to b இந்த sum இந்த entire sum வந்து less than 2k into epsilon அது நம்ம ஏற்கடையும் conclude பணிட்டோம் இந்த so, entire sum is less than 2k into epsilon ஸோ இப்போது இங்கே வந்து டூ எப்சுலன் வந்து காமன் அல்லது டூ எப்சுலன் வந்து காமன் எடுத்துக்கோங்க ஸோ டூ எப்சுலன் காமன் ஆனால் இங்கே வந்து சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஏ ஜே பிலாங்ஸ் டு பியும் எடுத்துக்கோங்க அதாவது சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஏ டெல்டா ஆல்ஃபா ஜே இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ இதை நம்ம ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம் என்ன ரீசன்னால் இது வந்து ஜே வந்து ஒன் டூ எனில் ரன் பண்ணோன்னா ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஏன்னு வந்துடும் டெல்டா ஆல்ஃபா ஜே ஆனால் இது வந்து ஒன் டூ என்னில் ஏதோ ஒரு போர்ஷன் தான் இருக்குது ஓகே ஸோ இது வந்து இன் அதர் அதர்வாய்ஸ் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சம்மிஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டூ என் டெல்டா ஆல்ஃபா ஐ இந்த டேம் வந்து ஈக்குவல் டு ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் இ ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு டூ எஃபுலண்ட்

ஹெச்இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் வேறு ஹெச்ங்கிறது வந்து ஃபை காம்போசிஷன் எஃப் எஃப் இஸ் ரீமான் இன்டகரபிள் ஃபை இஸ் கண்டினியூவஸ் ஓகே ஸோ இதோடு நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து இதோடைய அப்ளிகேஷனை வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரபுள் ஃபங்க்ஷனில் இந்த இந்த லாஸ்ட்டு தியரத்தோடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி